அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஜெயிலர் மற்றும் ஜவான் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது தமிழ்நாட்டில் அந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு அதிகளவான தொகையினை லாபமாக வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படமானது தமிழ்நாட்டில் மொத்தமாக 50 கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்த ஜவான் திரைப்படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வெறும் 17 கோடியாக காணப்படுகின்ற சூழ்நிலையில் 50 கோடி ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு சேராக மட்டுமே 28 கோடி ரூபாயினை கொடுத்திருக்கின்றது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 28 கோடி ரூபாய் சேராக கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையிலும் அதே போன்று இந்த தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஆனது 17 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு மொத்தமாக 11 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஜவான் திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது. மறுபக்கம் ஜெயில திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படமானது மொத்தமாக தமிழ்நாட்டிலே 200 கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்த ஜெயில திரைப்படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் ஆனது 63 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகம் சேராக மட்டுமே 117 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையொன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 63 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ரைட்ஸினை வைத்துக்கொண்டு 117 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை சேராக பெற்றதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஜெயில திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தருக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே 54 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதற்கமைய ஜவான் திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தருக்கு 11 கோடி ரூபாயும் ஜெயில திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தருக்கு 54 கோடி ரூபாய் லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதற்கமைய இந்த இரண்டு திரைப்படங்களும் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருக்கின்ற போதிலும் ஜவான் திரைப்படத்தினை ஜெயில திரைப்படத்தோடு ஒப்பிடுகின்ற ஜெயில திரைப்படம்தான் ஒரு முன்னிலையில் காணப்படுகின்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் ஊடாக அறியக்கூடியதாக காணப்படுகிறது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.